வணக்கம். தமிழறிவியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன். முதலில் இடம்பெறும் செய்திகளின் தாயக செய்திகள். ஐரோப்பாவில் சர்வதேச பயங்கரவாத இயக்கங்களின் பட்டியலிலிருந்து தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை நீக்குமாறு முன்வைக்கப்பட்ட மனு ஒன்று நிராகரிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச பயங்கரவாத அமைப்பு என ஐரோப்பிய ஒன்றியம் பிராந்தியத்தில் விடுதலை புலிகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு இவ்வாறு ஐரோப்பிய ஒன்றியத்தின் நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டுள்ளது. டென்மார்க்கை அடிப்படையாக கொண்டு விடுதலை புலிகளின் அரசியல் தரப்பினர் இந்த மேல்முறையீட்டை செய்திருந்தனர். இந்நிலையில் குறித்த மேல்முறையீட்டை நிராகரித்த நீதிமன்றம் சட்ட செலவுகள் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் செலவுகள் ஆகியவற்றை செலுத்துமாறும் உத்தரவிட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தினால் முதல் முதலாக தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு கடந்த 2006 தடைப்பட்டியலில் சேர்க்கப்பட்டது. 10 முன்னர் விடுதலை புலிகளின் ஆயுத போராட்டம் தோற்கடிக்கப்பட்டாலும் அந்த அமைப்புக்கு நிதி சேகரிப்பு மற்றும் மீள் உருவாக்க திறன் இன்னமும் இருப்பதாக ஐரோப்பிய ஒன்றியம் கடந்த 2019 தெரிவித்திருந்தது. இந்நிலையில் கடந்த 2019 ஜனவரியில் ஐரோப்பிய ஒன்றியம் விடுதலை புலிகள் அமைப்பை பயங்கரவாத அமைப்பு பட்டியலில் மீண்டும் சேர்த்தது. இதனை நீக்குமாறு கோரி இந்த மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு தொடர்பாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் முடிவினை ஐக்கிய ராஜ்யம் மற்றும் வட அயர்லாந்து ஏற்றுக் கொண்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கோதுமை மாவின் விலை அதிகரிக்கப்பட்டதை அடுத்து கொத்துரொட்டி மற்றும் சிற்றுண்டிகளின் விலைகளை இன்றைய தினம் முதல் அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய கொத்துரொட்டியின் விலையை 10 சிற்றுண்டிகளின் விலையை 5 அதிகரிக்க உள்ளதாக சிற்றுண்டி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். சந்தையில் கோதுமை மாவுக்கான தட்டுப்பாடு நிலவுவதால் கோதுமை மா கிலோ ஒன்றின் விலை 17 அதிகரிக்கப்படுவதாக புறக்கோட்டை மொத்த வர்த்தக நிலையங்களில் உரிமையாளர்கள் நேற்று முன்னர் அறிவித்திருந்தனர். இந்நிலையில் குறித்த உணவுப் பொருட்களின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பல பாகங்களிலும் இன்று மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய மேல் சப்ரகமுக மத்திய வடமேல் ஊவா மாகாணங்களின் சில பகுதிகளிலும் காலி மாத்தரை மற்றும் மன்னார் மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் 100 அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளிலும் காலி மாத்தரை மற்றும் களத்துறை ஆகிய மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் நிலவுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் குறித்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேவழி நாட்டின் 8 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண்சரிவு எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு, களுத்துறை, கண்டி, ஹேகாலை, குருநகல், மாத்தலை, நுவரேலியா மற்றும் இரத்தினபுரி மாவட்டங்களுக்கே தேசிய கட்டட ஆராய்ச்சி மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதிகளில் வாழ மக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறும் கோரப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நெடுந்தீவு காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட 5 வட்டாரம் திருலிங்கபுரம் கடற்கரையில் சிதைவடைந்த நிலையில் ஆண் ஒருவரின் சடலம் கரையொதுங்கியுள்ளது. இந்த பகுதியைச் சேர்ந்த மீனவர்களால் குறித்த சடலம் தொடர்பில் நேற்று முன்தினம் காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. உயிரிழந்தவர் இதுவரையில் அடையாளம் காணப்படவில்லை என்பதுடனும் சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் பகுதியில் சுயாதீன ஊடகவியலாளர் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைதான 3 இராணுவ சிப்பாய்கள் காவல்துறை பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. சந்தேக நபர்கள் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட நிலையில் விசாரணைகளின் பின்னர் இவ்வாறு விடுவிக்கப்பட்டுள்ளன. முல்லைத்தீவின் சுயாதீன ஊடகவியலாளர் ஒருவர் நேற்றைய தினம் முள்ளிவாய்க்காலில் செய்தி சேகரிப்பில் ஈடுபட்டிருந்த சந்தர்ப்பத்தில் இராணுவத்தால் கடுமையாக தாக்கப்பட்டிருந்ததாக குறிப்பிடப்படுகின்றது. இதனையடுத்து வழங்கப்பட்ட முறைப்பாட்டை அடுத்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்நிலையில் ஊடகவியலாளர் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் பல்வேறு அமைப்புகள் சமூக செயற்பாட்டாளர்கள் கண்டனம் வெளியிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நீர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் தாயக செய்தி. இனி தொடர்பான பன்னாட்டு செய்திகள். டெல்டாவை விட ஆபத்தான ஓமிக்ரோன் கொரோனா தெரிவுடன் ஆஸ்திரேலியாவில் முதல் தடவையாக இருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அந்த நாட்டின் சுகாதார தரப்பினர் தெரிவித்துள்ளனர். தென்னாப்பிரிக்காவிலிருந்து சிட்னி திரும்பிய இரு பயணிகளை இவ்வாறு கொரோனா தொற்று தெரிவுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து டோஹா ஊடாக ஆஸ்திரேலியாவுக்கு பயணித்துள்ளமை தெரிய வந்துள்ளது. எவ்வாறு இருப்பினும் அவர்கள் இருவருக்கும் முழுமையான தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. அவர்களுடன் மேலும் 12 ஆஸ்திரேலியாவுக்கு சென்றுள்ள போதிலும் அவர்களுக்கு தொற்று உறுதியாகவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தென்னாப்பிரிக்காவில் முதல் முதலாக அடையாளம் காணப்பட்ட ஓமிக்ரோன் கொரோனா வைரஸ் திரிவு ஐரோப்பிய நாடுகளிலும் கண்டறியப்பட்டுள்ளது. பிரித்தானியா, ஜெர்மன் மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகளிலேயே இவ்வாறு குறித்த திரிவு அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதன்படி முன்னெச்சரிக்கையாக இஸ்ரேல் வெளிநாட்டவர்களுக்கு தடை விதித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
ஏழு பேரின் விடுதலை குறித்து தமிழக அரசின் தீர்மானத்திற்கு ஆளுநரின் ஒப்புதலுக்கு காத்திருக்காமல் தன்னை விடுதலை செய்ய கோரி நளினி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. நளினி முருகன் உட்பட ஏழு பேரையும் விடுதலை செய்வதற்காக 2018 தமிழக அரசு தீர்மானத்தின் மீது ஆளுநர் எந்த முடிவும் எடுக்காதால் தம்மை விடுதலை செய்ய கோரி நளினி இந்த வழக்கை தொடர்ந்தார். இதற்கு பதில் மனு தாக்கல் செய்துள்ள தமிழ்நாடு அரசு தண்டனை குறைப்பு தொடர்பாக குடியரசுத் தலைவர் தான் முடிவெடுக்க தகுதியானவர் என கூறி ஆளுநர் மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனாவின் மூன்றாவது அலை பாதிப்பு இல்லை என்றாலும் அதனை எதிர்கொள்ள போதிய கட்டமைப்புகள் தயாரான நிலையில் உள்ளதாக அமைச்சர் மாவண்ண சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள். தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன. மேலும் செய்திகளை அறிய தொடர்ந்தும் தமிழறிவியோடு இணைந்திருங்கள். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுவரை நேரமும் தமிழறிவியின் செய்திகளோடு இணைந்திருந்தால் அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பிலூடாக உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி.